தண்ணி வர சத்தம், உயிர் போகுது. அந்த அலாரத்தை கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? அடி அபி, எந்திரி, தூங்குனது போதும். அபி, அப்படியே கிளம்பி போயிடாதுன்னு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு போ. ஏன்னா அவரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். எந்திரிக்கிறால பாரு. அபி, இதோ டிஃபன் பாக்ஸிங் வச்சுருக்கேன், மறக்காம உன் பேக்கில் எடுத்து வச்சுக்க. என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காவா? முத நாளே கத்திரிக்காவா? உருளைக்கிழங்கு இல்லையா? லீவ் முடிஞ்சது, உன் தொல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிடி செல்லும், நீ வருஷம் புல்லா லீவ் போட்டு உருளைக்கிழங்காவே தின்று முடிய பாரு பேய் மாதிரி. இந்தா வச்சுக்கோ. 10 ரூபா தானா? நான் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டேன்ல. நீ இப்ப பெரிய பொண்ணு ஆகல, பெரிய சோம்பேறி ஆயிட்ட. இந்தா புடி. ஏமா என் பேர் அபிநயான்னு வச்ச? ஏ அட, என் பேர் ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல முதல்லே வந்துடுது. ஜெட்ல பேர் வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷம் லேட்டாவே போலாம்ல. சரி, அப்போ உன் பேரை ஜண்டுபம்னு மாத்தி வச்சுக்கோ. பாத்து போயிட்டு வா, சீக்கிரம் கிளம்பு. மறுபடியும் படுத்துறாத. ஆ தேவி, அபிய நான் எழுப்பி விட்டேன், ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மறுபடியும் படுத்துருவா, நீ ஒரு வாட்டி எழுப்பி விட்ற. சரி சாந்தி, நான் எழுப்பிடுறேன். Thank you.
பேரு அனைக்கா அம்மா, வெக்காலி அத்தா, முப்பாத்தா. அபி இந்த வருஷம் 10வது போறா. நீ தான் அவளை காப்பாத்தணுமா, சரியா? குட் மார்னிங்மா. வந்துட்டியா? ஒரு நாளாவது லேட்டாக வருவியான்னு பார்க்குறேன். என்னம்மா எப்போ பாரு புதுசு புதுசாக எதுனா பண்ணினே இருக்கீங்க? எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது, அப்போ தான் நாள் ஃபுல்லாக சாந்தி கிடைக்கும். நான் தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேனே, அப்புறம் எதுக்குமா இப்படி கஷ்டப்படுறீங்க? போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வா. சரிம்மா. ஜாலியா போச்சு. அங்க பாரு, ஹெட் மாஸ்டர் நம்மளை எப்படி முறைச்சு பாக்குறாரு பாரு. சிடு மூஞ்சு. இந்நாட்டின் பழம் பெருமைக்காகவும் மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த நாட்டின் பெருமை. அபி ஸ்கூலுக்கு போயாச்சா? ஆ, போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு என்ன பண்ண போதுன்னே தெரியல. பாருங்கம்மா, அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு என் முடியெல்லாம் வெள்ளையாவது. என்ன பண்றது? சரி, டிஃபன் என்ன பண்ணும் சொல்லுங்கம்மா. ஒரு புது காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு கேரட் அரை பீட்ரூட், ஒரு வெள்ளரிக்காய் அரை பாவக்காய், அப்புறம் மாதுளம் வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு, புதினா கொத்தமல்லி அரைச்சு வடிகட்டி வச்சிரு, ஒரு எலுமிச்சங்கா கட் பண்ணி வை, அப்புறம் உன்னோட அந்த ராகி உப்புமா இருக்குல்ல அதையும் பண்ணிடு. பாவக்காய் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு நான் போட மாட்டேன். பாவக்காய் உடம்புக்கு நல்லது. என்னடி ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு, கணக்கு பாடம் நம்ம கிளாஸுக்கு இவர் தான் எடுக்க போறாரு. கணக்கே ஒரு பெரிய தலைவலி, இதுல இவர் வேற ரெட்ட தலைவலி. அங்க பாரு, அங்க பாரு. சரியான கால்குலேட்டர் ஃபுல் சார்ஜோட உட்காந்துட்டு இருக்கான் பாரு. Dear students, welcome to 10th standard. நீங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இந்த 10வது வகுப்பு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிற மாதிரி. இந்த 10வது வகுப்பு ரிசல்ட் தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வாழ்க்கைன்ற பந்தயத்துல ஜெயிச்சு முன்னாடி போறவன், தோத்து போய் பின்னாடி வரவன். இந்த வருஷத்துடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் மாதிரி.
அந்த பொக்கிஷத்தை சரியா பயன்படுத்துறவன் ஜெயிச்சு குதிரையா வெளியே போவான், சரியா பயன்படுத்தாதவன் தோத்து போய் கழுதையா வெளியே போவான். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா கழுதையா இருக்க போறீங்களா? குதிரை குதிரை சத்தமா சொல்லுங்க. அந்த கழுத ஏ குடிச்சதான். எண்ணெய் 50 மில்லி எண்ணெய் என்னென்னு போடல மா. புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஊறுக போட்டால் நல்லா இருக்காதுமா. ஏன்? ஏன்னா என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. அப்போ உன் பாட்டியே ஊறுகா வந்து போட சொல்லு. அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லம்மா. தளபதி விஜயும் அது நடக்கும் வரைக்கும் என்னென்ன உணர்வுகள். இங்கு ஏழை காணும் கனவு அதில் 101 நடக்கும். அதை நம்பி நம்பித்தானே நம் நாட்கள் இங்கு போகும். ஒரு பெரிய சாதனை அடி. இப்போ அப்பாக்கு நீ நிறைய பட்சி பெரிய ஆள் ஆகணும்னு கனவு. அதுக்காகவே அவர் ராவும் பகலுமா உழைச்சார். பாவம் வேதி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அபி? என்ன பண்ணிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிருக்கிறேன். ஏதோண்ணா? சூப்பர்ப் மா. உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா?